ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பேர்ட்ஸுக்கு எப்படி சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் ஈஸியாக வீட்டிலிருந்தே முட்டை ஓட வச்சு, அதாவது எக் ஷெல்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி காய வச்சுருப்பேன். அதில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதே போதும். அது எப்படின்னா, ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள். ரெண்டும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்ஷெல்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். முட்டை ஓடு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் நிறையா. இப்போ முட்டை ஓடு ஆட் பண்ணிடலாம். போட போட அப்படியே தண்ணிக்குள்ளே அழுத்தி விட்ருங்க. ஏன்னா அது வேஸ்ட்டாக மிதந்துட்டு இருக்கப்போ வேஸ்ட்டாக தான் போகும், டைம் வேஸ்ட் ஆகும் அது ஹீட் ஆகிறதுக்கு. அப்படியே உள்ளே தள்ளி விட்ருங்க எல்லாம் போட போட. ஒரு கலக்கு கூட கலக்கி விட்ருங்க அப்படியே ஃபுல்லாக படுற மாதிரி. ஏன்னா கல்லுப்பில் வந்து சோடியம் கண்டென்ட் இருக்குது, அதுவும் பேர்ட்ஸுக்கு தேவையானது தான். அப்புறம் டர்மரிக்கு மஞ்சத்தூளில் வந்து ஆன்டிபயோட்டிக்கு, அது முட்டையில் இருக்க அந்த பாக்டீரியாலாம் இது பண்ணிடும். சூடு பண்ணாலே போதும் நார்மலாக. நம்ம இதுக்கும் சேஃப்டியாக உப்பும் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, கொதிக்கும் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க அந்த முட்டை ஓடுக்குள்ளே இருக்க அந்த முட்டையோட இதெல்லாம் வெந்து மேலே வரும் வெள்ளை வெள்ளையாக கொதிக்க கொதிக்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த முட்டையோட வெள்ளைக்கருவெலாம் வெந்து மெலி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த முட்டை கொதிச்சதில் அந்த வெள்ளைக்கருவெலாம் பாயிலாக இருந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு முட்டையெலாம் உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு அப்புறம் நார்மல் தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிடுங்க. ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதே மாதிரி இது கழுவும் போது கொஞ்சம் கையை பார்த்து பண்ணுங்கள், கிழிக்க சான்ஸ் நிறையா இருக்குது. சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா சும்மா கலக்கி மட்டும் விடுங்க, கையில் எடுத்து கழுவாதீங்க, கொஞ்சம் கிழித்து விடுங்க கையில். நல்லா கழுவிடுங்க, ஃபுல்லாக கழுவிட்டு அந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றுறப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த வெள்ளை இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், போதும் தெரியுது பார்த்தாலே. நல்லா ரெண்டு தடவைக்கு மேலே கழுவிடுங்க. நெக்ஸ்ட்டு கழுவுனதுக்கப்புறம் காய வைக்கிறது தான், நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. அடுத்தது வந்து கழுவுனது வந்து எடுத்து எடுத்து அப்படியே ஒரு ப்ளைன் ஷீட்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ எதுலையோ ஒன்று போட்டு காய வச்சிருங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. போட்டு ஒரு ரெண்டு நாள் பக்கம், ரெண்டு நாள் கூட வேணாம், ஒரு நாள் காய வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். சரி, வெயில் அடிக்குது இப்போலாம், இப்போயே காய வச்சுட்டேன் நான். அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான் வெயிலில். இந்த வெயிலில் காய வைக்கிறனால சத்தெல்லாம் எதுவும் போகாது, ஏன்னா அந்த முட்டையோட ஓட்டுக்குள்ளே தான் நமக்கு அந்த இது இருக்குது. அதனால் வெயிலில் காய வைக்கிறனால ஒன்றும் ஆகாது, நீங்கள் தாராளமாக காய வைக்கலாம். அடுத்தது இப்போ பவுட்ரு பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ணுறது நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஜார் பிளேட் ப்ராப்ளம் வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சிருங்க மிக்ஸியில். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி பொடி அளவு வந்துடும், நல்லா பொடி பொடியாக வந்துடும். அரைச்சிட்டிங்கன்னா நொறுக்கி விட்டே போடுங்க, நீங்கள் அப்படியே போட வேணாம், நொறுக்கி விட்டு போட்டது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொடியாக இருக்கும், பொடி பொடியாக இருக்கும் ஒயிட் கலரில். இதுதான் நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட் பேர்ட்ஸுக்கு, அவ்வளோதான். இப்போ நான் இது எப்படி கலந்து கொடுக்குறேங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டு மெத்தடில் கலந்து கொடுக்கலாம்.
ஒன்று வந்து சோக்குடு ஃபுட்ஸ் அதாவது பச்சை பயிறு கொண்டக்கடலை ஊற வச்சது லைட்டாக அடித்து விட்டு அதில் பிசைஞ்சு கொடுக்கலாம், தூள் இந்த தூள் கொஞ்சம் கொட்டி பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, ஃபஸ்ட்டு மெத்தட் நான் எப்படி கொடுத்துருக்கேன். நல்லா கொண்டக்கடலையும் பச்சை பயிரையும் ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி நைட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து லைட்டாக நீங்கள் அடிச்சும் கொடுக்கலாம். என்னோட பேர்ட்ஸ் வந்து அப்படியே மேலே தூவி விட்டாலும் சாப்பிடும். நீங்கள் அடிச்சும் கொடுக்கலாம் இல்லை அப்படியே கொடுக்கலாம். பார்த்துக்கோங்க, நல்லாவே சாப்பிடும் என்னோடய காக்டெயில்ஸ் எல்லாமே, பஜ்ஜீஸும் சரி காக்டெயில்ஸும் சரி நல்லாவே சாப்பிடும். நமக்கு டபுள் பெனிஃபிட், இதனால் ப்ரோட்டீனு அதே சமயம் கால்சியம் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து எப்படின்னா கேரட் இருக்குல்ல, கேரட்டை வந்து நல்லா தூள் தூளாக சீவிக்கோங்க. இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு அதில் கூட இந்த மாதிரி நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பவுடர்ஸ் போட்டு கொடுக்கலாம். இதுவும் ஈஸியாக அவங்க பேர்ட்ஸுக்கு வந்து கால்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நான் என்னோடய பஜ்ஜி சாப்பிட்ற வீடியோ காட்டுறேன், பஜ்ஜிஸ் பாருங்கள் செம்மையாக சாப்பிடுவோம் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.